गाइस वेलकम टू कुटी कदे इनके नम्म पाक्क पोर शॉर्ट फिल्म एदा पत्तिना बी टाउन ला वंदा ओरु कॉमिक जॉनर शॉर्ट फिल्म आउच इदा डायरेक्ट पन्नद नीरज पांडे इदुल उल्ल कैस्ट यारना मनोज बाजपेयी एंड पूजा चोपड़ा இது வந்து ஒரு 14 மினிட்ஸ் டியூரேஷன் கொண்ட ஷார்ட் ஃபிலிம். இது வந்து 23rd October 2016 ரிலீஸ் ஆச்சு. லைஃப்பில் வந்து அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் வந்து ஹெண்டில் எண்டாகிறப்போ நம்மளோட ஒரு ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த ஷார்ட் ஃபிலிம். இது வந்து நான் ஃபுல் ஸ்டோரி சொல்லிடுறேன். ஹாஃப் ஸ்டோரி சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபுல்லாக புரிஞ்சிடும். ஸோ ப்ரொட்டகானிஸ்ட் வந்து மனோஜ், அவருக்கு வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருக்கும். ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த ப்ரொட்டகானிஸ்ட்டும் அந்த அஃபேர் இருக்கிற கேர்ளும் வந்து ரெண்டு பேரும் நியூ லைஃப் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போகிறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. ஸோ இந்த டைமிங் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஹோட்டலில் நம்ம மீட் பண்ணி நம்ம வந்து கிளம்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. அந்த லேடிக்கும் ஹஸ்பண்டுக்கும் மனோஜுக்கும் ஒய்ஃப் இருக்கும். ஸோ அவங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு வர்றதுக்கு தான் பிளான் பண்ணுவாங்க. ஸோ மனோஜ் வந்து ரொம்பவே எக்ஸைட்டடாக இருப்பார். ஸோ நம்ம வந்து நியூ லைஃப் ஆரம்பிக்க போகிறோம், நம்மளோட ஓல்டு மெலன்கனி லைஃப்பை வந்து நம்ம உதறி தள்ளிட்டு நம்ம வந்து நியூவாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு ஆர்வத்தில் இருப்பார். ஸோ அந்த டைமில் வந்து என்னாகும்னா இவங்க ஹோட்டலுக்கு வருவாங்க. ஸோ அப்போ வெயிட் பண்ணிட்டுருக்கப்போ அவங்களோட அந்த கேர்ள் ஃப்ரெண்டும் வருவாங்க பேக் எடுத்துகிட்டு. ஸோ அவருக்கு வந்து ஒரு ஃபுல் கான்ஃபிடென்ட் வந்துடும், ஓகே நம்மளோட லைஃப் ஸ்டார்ட் ஆக போகுது, ஒரு ஹாப்பியா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து அந்த பொண்ணு வந்து உங்ககிட்ட ரொம்ப அன்பாக ரொம்பவே ஸ்வீட்டாக பேசிகிட்ருக்கும். ஸோ கடைசியில் சொல்லு, சாரி என்னால் உங்கள் கூட வர முடியாது, பிகாஸ் ஐ ஹாவ் அ லைஃப் வித் மை ஹஸ்பண்ட். ஸோ எனக்கு அந்த லைஃப் தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சாரின்னு சொல்லிட்டு போகும். உடனே அவர் வந்து ப்ரொட்டகானிஸ்ட் கேட்பார், அப்புறம் எதுக்கு நீ பேக்கோடு வந்த, அப்போ எதுக்கு நீ இங்கே ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாமே, இது வந்து ஃபோனில் சொன்னால் அவ்வளோ நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன், இந்த பேக் வந்து நான் ஷாப்பிங் பண்ணதுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவோம். உடனே அவருக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். அப்படியே ஓகே ஐயோ நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப ஒரு இதில் இருப்பார், தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு வந்து ப்ரொட்டகானிஸ்ட் நினைப்பார். கடைசியில் அந்த பொண்ணு வந்து பாய் சொல்லிவிட்டு அந்த சூட் கேஸை வந்து ட்ராலி பேக்கை விட்ட கொடுத்துட்டு போயிடும். உடனே அவர் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பார். ஓகே நம்ம மறுபடியும் நம்ம ஒய்ஃப் கிட்டே போகலாம், அவங்க என்ன அவங்க என்ன தான் இருந்தாலும் நம்மளோட ஒய்ஃப் தானே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கால் பண்ணுவாங்க. ஸோ கடைசியில் என்ன நடக்குது, அவர் ஒய்ஃப் மறுபடியும் அக்செப்ட் பண்ணிட்டாங்களா, இல்லை அவர் கடைசியில் என்ன ஆகாது அப்படின்றத மெயின் இருக்கிறது தான் இந்த ஷார்ட் ஃபிலிம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்க்கணும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து பாருங்கள். நான் வேறு ஒரு எபிசோடில் இதே மாதிரி பெஸ்ட்டான ஷார்ட் ஃபிலிம் கூட ஷேர் பண்ண வரேன். அண்டில் தென் திஸ் இஸ் மது சைனிங் ஆஃப். குட் பை கைஸ், டேக் கேர்.